வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டு விஎஸ்கே சமையலில் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்தில் ஒரு ஹெல்த்தியாக ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிற ரெசிபி இது. நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கும். எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் கிடையாது, இது வேக வைக்கிறது தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேன். இது வந்து வானலில் ஹீட் பண்ணிக்கிங்க. ஹீட் பண்ணிட்டு வெறும் வானலில் தான் இந்த மாவை லைட்டாக வறுத்துப்போம். வறுத்து செய்யும்போது நல்லாயிருக்கும். மாவு நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டுட்டு ரொம்ப வறுக்க வேண்டியது, நல்லா ஒரு வாசனை வரும். அதோட அப்படியே ஆஃப் பண்ணிக்கிங்க அடுப்பை. இப்போ ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் நான், ரெண்டு எடுத்துக்கலாம் மூணு எடுத்துக்கலாம், நான் ரெண்டு தான் எடுத்துருக்கேன். ஒரு கப்பு மாவுங்கிறதுனால நீங்கள் மாவுக்கு தகுந்த, இப்போ ரெண்டு கப்பு எடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பழம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இப்போ ரெண்டு பூவம்பழம் தான், நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டு உரிச்சிட்டு, தோலை உரிச்சிட்டு இதை மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. இப்போ வாழைப்பழத்தை இந்த அளவுக்கு நான் மசித்து எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து வறுத்து வச்ச ராகி மாவு சேர்த்துருங்க. இதில் கொஞ்சமாக சால்ட்டு, இனிப்பை தூக்கி கொடுக்க, ஏலக்காய் பொடி கொஞ்சம், அப்புறம் சர்க்கரை. இது வந்து நல்லா பொடித்த சர்க்கரை வெள்ளமாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோதோ அதுக்கு தகுந்த சேர்த்துங்க. நான் ஒரு கப்புக்கு அரை கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவேன். இப்போ இது வந்து வறுத்த வேர்க்கடல ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன். இதை அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒன்று ரெண்டுமா பொடிச்சு எடுத்துக்கோங்க, நைஸாக பிடிக்காதீங்க. இதில் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இதில் வந்து நெய் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். நல்லா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். திராட்சை, உலர் திராட்சை இப்போ நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம பொடிச்சு வச்ச வேர்க்கடலையை சேர்த்துருவோம். வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஒன்று ரெண்டுமா இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது கொஞ்சம் நெய்யில் சேர்த்து பொரித்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து முந்திரி கூட சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம் இதெல்லாமே சேர்த்து செய்யலாம். குழந்தைங்களுக்கு நல்லது தான், ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து இதில் சேர்த்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. தண்ணியெலாம் நான் அதில் சேர்க்கல. நமக்கு வந்து சர்க்கரை, வாழைப்பழம் அந்த ஈரமே போகும், கரெக்டாக இருக்கும். நெய் வேற சேர்த்துருக்கோம். நல்லா மாதிரி நல்லா அமுக்கி பிடிச்சி கலந்து விட்டுக்குங்க. இதை நல்லா கையால் நல்லா ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. பாருங்க, நான் தண்ணியெலாம் ஊற்றலை. வாழைப்பழம் ஈரம் சர்க்கரை இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூட, கரெக்டாக நம்ம தண்ணியே ஊற்றலை. வாழைப்பழம் ஈரம் சர்க்கரை தேங்காய் அதெல்லாம் சேர்த்தது அப்படியே எல்லா ஈரமும் கரெக்டாக இருக்குது. நான் பிசைஞ்ச மாவு பிசையும் போதே இந்த வாழைப்பழம் வாசனை, வேர்க்கடல நெய் வாசனை செம்மையாக இருக்குது. இது அவ்வளோதான், அது அப்படியே இருக்கட்டும். நல்லா மாவு இந்த அளவுக்கு நல்லா ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா இந்த சைஸுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நல்லா எடுத்து நல்லா அப்படி உருட்டிப்போம். நல்லா இந்த சைஸுக்கு உருட்டிக்கிங்க. உங்களுக்கு சின்னதாக வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாகவே உருட்டியிருக்கேன். இதை அந்த மாதிரி தேங்காய் பூ இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தேங்காய் துருவலை துருவி அதை இது மேலே அப்படியே அப்படி பரப்பி விட்டுக்குங்க. அதை மாதிரி நல்லா தேங்காய் பூவை நல்லா இந்த உருண்டையில் அப்படியே நல்லா படுற மாதிரி அப்படியே அமுக்கி பிடிச்சிக்கிங்க. இதை மாதிரி நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காட்டுறேன். இப்போ உருட்டி நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இந்த மாதிரி உருட்டிக்கிங்க. தேங்காய் பூ வந்து ஒட்டாது. நம்ம வந்து உருட்டும் போது அப்படியே அழுத்தி அழுத்தி பிடிச்சி உருட்டினோம்னா அது அப்படியே ஒட்டிக்கும். நீங்கள் வந்து வாழை இலை இருந்தால் கூட வாழை இலை வச்சு கூட அதை வேக வைக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வெள்ளை துணியை நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு இதில் என்ன வேர்வை படக்கூடாது, அதனால தான் வேர்வை தண்ணி உழுந்ததுன்னா சொத சொதன்னு போயிடும். அதனால் வேர்வை தண்ணி படாத அளவுக்கு இதை அதை மாதிரி வெள்ளை துணியோ இல்லைன்னா வாழை இலையோ அது மாதிரி வச்சு இந்த உருண்டையெல்லாம் எல்லாத்தையும் இதில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை மாதிரி அப்படியே வேடு கட்டுறதுன்னு சொல்லுவோம் நம்ம இதை, இந்த மாதிரி கட்டிக்கிங்க. அப்படியே ஒரு நூலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு இது வந்து வேடு கட்டி வேக வைப்பாங்க. அதுக்கு சொல்லுவாங்க இந்த தண்ணி விழாமல் இருக்கும். இதை மாதிரி இட்லி தட்டை எடுத்து நான் கவுத்து போட்டிருக்கேன். இது மேலே நல்லா தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு அதை மாதிரி வச்சுட்டு
அப்படியே மூடி போட்டுருங்க ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை அப்படியே எடுத்துருவோம். எவ்வளோ நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். பார்க்கவே செம்மையாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரமாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயில் போடாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படி உடச்சாவே தெரியுது பாருங்கள். எவ்வளோ நல்லா பொல பொலன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்கள்லேருந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.